global chicken ke ungalan kuda varuvirukken indiki nama butter chicken eppadi seiya porudhu endra pathi nama paaka porom subscribe pannalena subscribe pannunga indha idha cut pannittu appuram dhaan vega podanum evlavu thakkali pala eduthukidvinga 5 தக்காளி பழம் எவ்வளவுக்கு அரை கிலோ சிக்கனுக்கு வெங்காயம் எவ்வளவு ஒரு வெங்காயம் முழு வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் இப்போ அதை வேக போட்டுருவீங்க உப்பாடு துணியெல்லாம் கிளீன் பண்ணிடுவோம் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்குறோம் அதில் என்னென்ன சேர்த்துருக்குறோம் ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஒரு லெமன் சில்லி பவுடர் எவ்வளவு ஆ ரெண்டு டீஸ்பூன் வினிகர் வந்து மூணு டீஸ்பூன் கலரிங் சால்ட் சரி அது எவ்வளோ நேரம் அங்கே ஒன் ஹவர் வைக்கிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன் ஹவர் கழித்து தான் அதை எடுக்கணும் தோலை நீக்கிவிட்டு தக்காளியை இப்படி அறுத்துக்கொள்ள வேண்டும் முந்திரி பருப்பு 10 15 வரையும் எடுத்துக்கொள்ளலாம் வானொலியை சூடு பண்ணி இந்த சிக்கனை முதலில் பொறித்து வைத்து தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இடையில வரக்கூடாது பட்டர் சூடானவுடன் வெங்காயத்தை அதில் போட்டு வதக்க வேண்டும் பட்டர் 2 ஸ்பூன் போட்டால் போதுமானது வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரை வதக்க வேண்டும் அந்த பிற்பாடு இஞ்சி பேஸ்டை சேர்க்க வேண்டும் ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டு சேர்ந்த பேஸ்டை போட்டு சிறிதளவு பரட்ட வேண்டும் சிறிதளவு மிளகாய்பொடி கரம் மசாலா சேர்த்துக்கொள்ள வேண்டும் முந்திரி பருப்பை போட்டு அதையும் சிறிது நேரம் வதக்க வேண்டும் சிறிது நேரம் கழித்து அரைத்து தூள் உரித்து அரைத்து வைத்திருக்கக்கூடிய தக்காளி பழத்தை சேர்க்க வேண்டும் சிறிது நேரம் கிண்டி வேக வைக்க வேண்டும் மூடி வைத்து விட வேண்டும் முந்திரி பருப்பு தக்காளி பழம் எல்லாம் நன்றாக வெந்து விட்ட பிற்பாடு இறக்க வேண்டும் சிறிது நேரம் இறக்கி வைத்து ஆற வைக்க வேண்டும் நன்றாக அரைத்து கொண்டு எல்லாவற்றையும் அரைத்து இதுபோல் பேஸ்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் திரும்பவும் பட்டர் போட்டு வானலியை சூடு பண்ணி அந்த பட்டர் உருகும் வரை சிறிது நேரம் பொறுத்திருந்து 2 ஏலக்காய் பிரியாணி இலை நட்சத்திர சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு கிராம்பு பிரியாணி இலை பட்டை ஆகியவற்றை போட்டு நன்றாக வதக்க வேண்டும் வதக்கிய பின் நாம் பேஸ்டாக அரைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பேஸ்டை நன்கு கலந்து கொள்ள வேண்டும் ஐந்து நிமிடம் கழித்து இரண்டு கரண்டி ஜீனி சேர்த்து கொண்டால் சிறிது டேஸ்ட் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் நன்றாக ஜீனி போட்ட பிற்பாடு நன்றாக கிண்டிவிட்டு இன்னும் கொஞ்சம் நன்று வேக விட வேண்டும் கஸ்தூரி மேத்தி
ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மெஸ்தியை இந்த விதமாக நன்றாக கசக்கி அதன் மேல் மேல் தூவிவிட வேண்டும். தூவிவிட்டு திரும்பவும் நன்றாக கிண்டிவிட வேண்டும். உப்பு தேவைக்கு விட்டால் போதும். நன்கு கொதிக்க விட வேண்டும். இது நன்கு கொதித்த பின்தான் சிக்கனை இதோடு சேர்க்க வேண்டும். சிக்கனை வறுத்து வைத்துள்ளோம். அந்த சிக்கனை இந்த பேஸ்டோடு சேர்க்க வேண்டும். சேர்த்து அதை நன்கு திரும்பமாக சிறிது நேரம் கிண்டி விட்டு சிறிது நேரம் நன்றாக வேக விட வேண்டும். ஃப்ரெஷ் கிரீம் விட வேண்டும். விட்டு கிண்டக்கூடாது, அப்படியே ஆஃப் பண்ணி விட வேண்டும். ஸ்டவ்வை. பட்டர் சிக்கன் ரெடி. நம்ம எல்லாருக்கும் பரிமாறலாம்.